ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி சார்பில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பணப்பட்டுவாடா தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்களின் பெயர்கள் இருந்ததாக வருமான வரித்துறை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பட்டியல் வழங்கியது. இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில விளக்கங்கள் கேட்டு வழக்கறிஞர் வைரக்கண்ணன் என்பவர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தார். இதற்கு விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் அமைச்சர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றிருந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் பதிலளித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இவ்வாறு உத்தரவிட்ட பிறகும் முதல்வர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை அடுத்து வழக்கறிஞர் வைரக்கண்ணன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வருகிறது.